சமீபத்துல அரும்பாக்கத்துல கூவநதியோரம் இருக்கக்கூடிய மக்களை அப்புறப்படுத்த அவர்களுடைய வீடுகளை இடித்தது உண்மையா? தொடர்ந்து நகர்ப்பகுதிகளில் வாழக்கூடிய குப்பம் சேரியை சார்ந்த பூர்வக்குடி மக்களை வெளியேற்றும் இந்த நிகழ்விற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன? இதையெல்லாம் தான் இன்னைக்கு அலசி ஆராய்கிறது லகரம் வாய்ஸ் உடைய லகரம் ரிப்போர்ட். சென்னைக்கு அன்றாடம் புதிய வாழ்க்கையை தேடி, புதிய வாய்ப்புகளை தேடி, புதிய வேலைகளை தேடி பல்வேறு மக்கள் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பல்வேறு மாநிலங்களிலிருந்து சென்னையை நோக்கி படையெடுக்கிறாங்க. இப்படி படையெடுக்கக்கூடிய மக்கள் தான் அடுக்குமாடி குடியிருப்புகளிலும் வணிக வளாகங்களிலும் இன்னும் பல்வேறு சென்னையின் பெருநிறுவனங்களிலும் நிரம்பி வழிகின்றார்கள். ஆனால் சென்னையை பூர்வீகமாக கொண்ட மக்களுடைய நிலை என்ன? பல தலைமுறைகளாக சென்னையே வசிப்பிடமாக கொண்டு வாழும் பூர்வக்குடிகளுடைய நிலை என்ன? இது போன்ற கேள்விகள் நம்மளை துளைத்து கொண்டே இருக்குது. இப்படி துளைக்கப்படும் கேள்விகளுக்கு மத்தியில ஆட்சி மாறின கொஞ்ச நாள்லயே மறுபடியும் மக்கள் வெளியேற்றம் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இந்த மக்கள் வெளியேற்றத்தின் ஊடாக சமூக ஊடகங்கள்ல பல செய்திகள் வெளியே வந்தது. அதையெல்லாம் உண்மையா, அதையெல்லாம் நாம அப்படியே நம்பலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைத்து அரும்பாக்கம் கூவ நதியோரத்தில் நடந்த சம்பவம் என்ன அப்படிங்கிறத பாக்குறதுக்காக நாங்க அரும்பாக்கம் போயிருந்தோம். அரும்பாக்கம் பகுதியில கூவ நதியோரத்தின் கீழே பல வருடங்களாக, ஏன் கிட்டத்தட்ட 45 வருடங்களுக்கு மேலாக வசிக்கக்கூடிய மக்கள் கூட அங்க இருக்காங்க. அந்த கூவ நதி ஓரம் இருக்கக்கூடிய மக்களை குடிசை மாற்று வாரியம் இன்னும் பல அரசாங்க அதிகாரிகள் சேர்ந்து அப்புறப்படுத்தி இல்லை அவர்களை மேம்படுத்துறதுக்காக புதிய வீடுகளுக்கு அனுப்பக்கூடிய ஒரு காட்சி தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. சென்னை நகரத்துல இது போல பல ஊர்களுக்கு பல புறநகர் பகுதிகளுக்கு மக்களை அனுப்பியிருக்காங்க. ஆனா அரும்பாக்கத்தில் இருந்து அனுப்பப்பட்ட மக்கள் சென்னையுடைய நகர்ப்பகுதியிலேயே, அதாவது புளியந்தோப்பு பகுதியில் இருக்கக்கூடிய கேபி பார்க் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு வந்து அனுப்பப்பட்டிருக்காங்க. சென்னைக்குள்ளாடியே எங்களுக்கு வீடு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியோட நிறைய மக்கள் அங்கிருந்து தங்களுடைய கூரைகளை எல்லாம் கலட்டிக்கிட்டு, தங்களுடைய வீடு ஆஸ்பஸ்டா சீட்டுகள் போன்ற அந்த தற்காலிக குடியிருப்புகளை எல்லாம் கலட்டிக்கிட்டு புதிய வீட்டுக்கு போகக்கூடிய மகிழ்வான நிகழ்வுகளையும் நாம பார்க்கிறோம். அதே நேரம் வாடகைக்கு பல வருடங்களாக அதே பகுதியில் இருந்த மக்களுக்கு வீடுகள் கிடைக்காத நிலையை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா வீடு அலாட் ஆனது வீட்டுடைய உரிமையாளர்களுக்கு தான். வீட்டுடைய உரிமையாளர்களுக்கு வீடுகள் அலாட் ஆனதும் அவர்கள் அந்த வீட்டை எடுத்துக்கிறாங்க. வாடகைக்கு இருந்தவர்களுடைய நிலை அதோகதியாகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அப்படி வாடகைக்கு இருந்தவர்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறத நம்ம கிட்ட அந்த வாடகைக்கு இருந்த ஒரு வீட்டம்மா என்ன சொல்றாங்கிறத கேளுங்க. நாளைக்கு வீடு எடுக்கிறேன்னா இன்னைக்கு சொன்னாங்க, போன வாரம் வந்து நாங்கள்லாம் வீட்டு வேலை தான் செய்கிறோம், கூலி வேலை தான் செய்கிறோம். நாங்கள்லாம் வந்து எங்களுக்கு வீடு கிடையாது, நாங்கள்லாம் வாடகைக்காரங்க தான். நாங்கள் போனால் தான் கூலி எங்களுக்கு. இப்படி இருக்கும்போது எங்களுக்கு வீடு கொடுக்கல. இப்போ நாங்களாம் எங்கே போகிறது? எங்கள் சாமான்லாம் வரி ரோட்டில் தான் போட்டு வச்சுக்கிறேன். வேணா நீங்கள் வந்து பாருங்கள், இதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ எங்களுக்கு வீட்டுக்கு அட்வான்ஸும் இல்லை, சாப்பாட்டுக்கு காசும் இல்லை, ஒன்றுமே இல்லை. நாங்கள் எங்கே போகிறது? கொடுத்தா 4 பேருக்கு ஒன்றா கொடுக்கணும்ல. இந்த மாதிரி அந்த பாப்பாவும் வீடு இல்லாத இருக்குது, இன்னொருத்தவங்களும் வீடு இல்லாத இருக்கிறாங்க, எல்லாருமே வீடு இல்லாத தான் இருக்கிறாங்க. இப்போ எல்லாருக்குமே ஒரு ஒரு வீடு கொடுக்கணும்ல, யாருக்குமே கொடுக்கலண்ணா எப்படி? இப்போ நாங்களாம் எங்கே போகிறது? நீங்கள் தான் சொல்லணும். இப்போ காலையிலேருந்து வீடியோக்காரங்க வராங்க, நாங்களும் பேட்டி கொடுக்குறோம். இது வந்து முதலமைச்சர் பார்த்துட்டு எங்களுக்குன்னு அந்த ஐயா எதனா ஒரு நல்ல உதவி செஞ்சாருன்னா குடும்பத்தோடு நன்றி சொல்லுவோம். எல்லாருமே ஒரு 20 குடும்பம் இருக்குது, எல்லாருமே ஏழை மக்களுங்க தான், நடுத்தர மக்கள் தான். இப்போ நாங்கள் ஒரு ரோட்டில் படுக்கிறோம், வண்டி போகிற ரோட்டில் அந்த ஓரத்தில் பட்டுன்னு இருக்கிறோம். இப்போ நைட்டில் என்ன வரும், யார் வருவாங்க, யார் போவாங்க? ஆம்பளை வருவானா, ஏன் வருவான், குடிகார வருவானா, பொம்பளை பசங்களை வச்சுன்னு அவஸ்தப்படுறோம். இப்போ நாங்கள் இப்படியே இருக்க முடியுமா? எங்களுக்கு பொழுப்பே போயிடுச்சு. இப்போ சுத்தமாக இப்போ வீட்டுக்கு அட்வான்ஸ் இல்லை, ஒன்றே இல்லை, நாங்கள் ரோட்டில் தான் படுத்துனுக்குறோம். சாப்பாட்டுக்கே எங்ககிட்ட இப்போ சாப்பாட்டுக்கு காசு கிடையாது, அப்படி இருக்குது எங்கள் சூழ்நிலை. ஒன்று நாங்களே என்ன தற்கொலை பண்ணி செத்துடலாமான்னு இருக்குது, அவ்வளோ ஒரு நிலைமையாக இருக்குது. நாங்கள் சொல்ல தான் முடியும், முதலமைச்சர் செஞ்சால் எங்களுக்கு நல்லது தானே.
அததான் எங்க கோரிக்கை தான் நாங்க சொல்றோம் முடிஞ்ச அளவுக்கு வீடு நாங்க கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம்னு அரசாங்கம் சொல்றாங்க அதான் அலட்டானுங்களுக்கு குடுக்குறாங்க வாடகைக்காரங்க நாங்க எங்க போறது பாதி வீடு எழுதி இருக்காங்க 96 வீட்ல 91 வீடு குத்துக்குறாங்க இப்போ நாங்களே அவங்க இப்போ ஹவுஸ் ஓனர் வீட்ல வந்து எழுதுறாங்க அவங்க வீட்ல அவங்க எழுதுறாங்க அது நான் அப்ப நாங்க வாடகைக்காரங்க அவங்களே நாங்க குத்து சொல்ல முடியாதுல இப்போ நாங்க வாடகைக்காரங்க நாங்க எங்க போறது இதுதான் இப்போ எங்களோட கோரிக்கை இப்போ நாங்க இங்கே ஓட் ஐடி ஆதார் கார்டு எல்லாமே இருக்குது எங்க வீட்டுக்காரருக்கு எங்களுக்கு இப்போ நாங்கள எங்க போறது எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க நாங்க 20 25 வருஷமா இங்க தான் இருக்குறோம் எங்க வீட்டுக்காரர்ல பிறந்து வளர்ந்ததெல்லாம் இங்க தான் அப்புறம் நாங்கள எங்க போறது எங்களோட கோரிக்கை என்னன்னா எங்களுக்கும் ஒரு வீடு கொடுங்க அவ்வளவுதான் இல்ல தமிழ்நாடு கொடுத்தத எல்லாம் பறிச்சுக்கோங்க இப்படி வீடுகளுக்காக ஒரு பக்கம் போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்க அந்த ஏரியால இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை அமைதியாக இருக்கிறதா அப்படிங்கறது கேட்டா அதுவும் இல்ல ஏனா இந்த கூவநதி ஓரத்தில் இரண்டு பக்கமும் வந்து கட்டடங்கள் இருக்கு அதுல ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியால தான் இந்த கூவ ஓரத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய தற்காலிக குடியிருப்புகள் இருக்கு அதிலும் ஒரு சைடுல இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் வீடுகள் அலாட் ஆயிருக்கு இந்த மற்றொரு சைடுல இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வு அமைதியா இருக்கா அப்படின்னு கேட்டா அதுவும் இல்லை அங்க பிரச்சனைக்குரிய வகையில ஒரு டாஸ்மாக் இருக்கு அந்த டாஸ்மாக்கும் அதில் ஒட்டி இருக்கக்கூடிய பாரும் பொதுமக்களுடைய அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கிற மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அங்கிருக்கக்கூடிய பெண்கள் குற்றம் சாட்டுறாங்க பிறந்ததுல இருந்து இங்கதான் இருக்கேன் எங்க அம்மா எல்லாம் இங்கதான் இருக்கும் இந்த பக்கம் ஒரு ஓய்வு சாப்பிட்டு வந்து நாங்கள் எல்லாருக்கிட்டுமே சொல்லிட்டோம் அந்த எங்களோட பிரச்சனையை இது யாருமே வந்து கேர் பண்ணிக்கிறதே கிடையாது ரொம்ப கஷ்டமாக ஸ்கூல் போகிற பிள்ளைங்க எல்லாருமே இந்த பக்கம் தான் போகிறாங்க குடிச்சிட்டு இந்த பாட்டில் எங்கேயோ போடுறது அந்த டைமில் அங்கே வந்து பசங்க அமுக்கல் பண்ணுறது எல்லாமே நாங்கள் போலீஸ்கிட்ட கூட இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் இப்படி துண்டுக்காணி நிலத்துக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்க கூவத்தினுடைய மறுபுறத்தை நம்ம வந்து பார்க்குறோம் நம்மளுடைய கேமராவின் கண்கள் அந்த பக்கம் பார்க்குறப்ப வளர்ந்து நிற்கக்கூடிய கட்டடங்களுடைய உரிமையாளர்கள் யாருங்கிற கேள்வி நமக்கு வருது அது மார்வாடிகளுடைய கூடாரமா இருக்கு தமிழகத்தை இன்று வியாபார தளத்திலும் தமிழகத்தை இன்று சமூக தளத்திலும் கொஞ்சம் கொஞ்சமாக விழுங்கிக் கொள்ளும் வடமாநிலத்தவர்களுடைய ஆதிக்கத்தை நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க நிறைய எழுத்தாளர்கள் நிறைய செயற்பாட்டாளர்கள் அதன் மீது வெளிச்சம் பாய்க்கிறாங்க லகரம்பாய்ஸுடைய கேமராவின் கண்கள் அந்த கூவ நதியோரத்தில் இன்னொரு புறம் இருக்கக்கூடிய பெரிய கோவிலின் மீது படுகிறது கூவத்தை ஒட்டியே கூவத்தின் கரையிலேயே எழுந்து வளர்ந்து நிற்கிறது மார்வாடிகளுடைய ஒரு கோவில் ஜெயின் சமூகத்தினருடைய அந்த கோயிலுக்கு எவ்வாறு பட்டா கிடைக்கிறது இங்க துண்டுகாணி நிலத்துக்கு இவ்வளவு பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்க கும்பாபிஷேகம் நடத்தி முடிஞ்சு ஒரு மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய அந்த வடமாநிலத்தவர்களின் கோயிலுக்கும் அதன் பக்கத்திலேயே இருக்கக்கூடிய வடமாநிலத்தவர்களின் அடுக்குமாடி குடியிருப்புகளும் எவ்வாறு அந்த இடத்தில் முளைத்தது அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது இன்னும் நாம வெக்கமில்லாம சொல்லிக்கிட்டு இருக்கோம் வாழ வைக்கும் சென்னை வாழ வைக்கும் சென்னைன்னு சென்னை யார வாழ வைக்குது பன்யாக்களையும் மார்வாடிகளையும் இன்னும் சில வடமாநிலத்தவர்களையும் தான் வாழ வைக்குது அப்படிங்கிற ஒரு சோகமான உண்மை இந்த நிகழ்வில் இருந்து எங்களுக்கு தெரிய வருது உங்களுக்கும் தெரிந்திருக்கலாம் இது போன்ற மார்வாடிகளுடைய குடியிருப்புகளுக்கும் மார்வாடிகளுடைய கோயில்களுக்கும் இன்னும் பல வடமாநிலத்தவர்களின் நிலங்களுக்கு பட்டா போட்டு கொடுப்பது யார் அதுவும் கூவநதியோரத்திலேயே அவர்களுக்கு எப்படி இடம் கிடைக்கிறது ரிவர்வியூ அப்பார்ட்மெண்ட் என்று கூறிக்கொண்டு கூவநதியோரத்தில் வளர்ந்து நிற்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்டுகளுக்கு யார் உரிமை கோருவது யார் அவர்களுக்கு இந்த பட்டாவை கொடுத்தது குப்பங்களையும் சேரிகளையும் மாற்றிக்கொண்டு வணிக வளாகங்கள் எப்படி உருவாகுது இப்படி பல கேள்விகள் நம்மளை துளைக்குது கேள்விகள் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம் ஆனா பதில் இல்லை சென்னையுடைய இந்த பூர்வக்குடிகள் வெளியேற்றப்படுவது இன்னைக்கு நேத்துக்கு நடக்கிற ஒரு பிரச்சனை இல்லை சுமார் 25 வருடங்களுக்கு மேலாக நடக்கக்கூடிய இந்த வெளியேற்றம் ரொம்ப கோரமானது சத்தம் இல்லாமல் நடக்கும் இந்த வெளியேற்றம் ஈழத்தில் தமிழ் மக்கள் வெளியேற்றத்தை விட எண்ணிக்கையில் அதிகம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஆச்சரியமா தான் இருக்கும் ஆனா அதுதான் உண்மை திமுக அரசு சிங்கார சென்னை அப்படின்னு சொல்றதும் அதிமுக அரசு எழில்மிகு சென்னை அப்படின்னு சொல்றதும் கடந்த காலங்கள்ல நாமெல்லாம் பார்த்திருப்போம் எழில்மிகு சென்னையும் சிங்கார சென்னையும் யாருக்காக கட்டமைக்கப்படுகிறதுங்கிற கேள்வி வருது மார்வாடிகளுக்கான கூடாரமாக மாறுகிறதா சென்னை அப்படிங்கிற கோணத்துல நாங்க கேள்விகளை தொடுத்துக்கிட்டே இருக்கோம் பதில் சொல்ல வேண்டியவர்கள் யார் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் நன்றி